வணக்கம், வெல்கம் டு ரிதூஸ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரீ மெஹந்தி டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இனி நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்கு ஃப்ரீ மெஹந்தி டியூட்டோரியல் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மெஹந்தியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் புது வீடியோஸ் போடும்போது. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். கோனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாகிடும் மெஹந்தி போட. கோன் எப்படி பிடிக்கணும்னா, மேலே அண்ட் சென்டரில் பிடிக்காமல் பென்சில் மாதிரி நம்ம இப்படி டிப்பில் வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, பென்சிலோ இல்லை பென் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு தம் ஃபிங்கரில் ப்ரெஷர் கொடுத்துட்டு நாம் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து மெஹந்தி மெதுவாக ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் கொடுக்கறது தான் இம்பார்ட்டண்ட் மெஹந்திலேயே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் எலிமெண்ட் வந்து லைன்ஸ் போடுறது தான். இப்போ லைன்ஸ் எப்படி போடணும்னா, இந்த மாதிரி மேலே கொஞ்சம் மெஹந்தி கோனை ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே நாம் ஃபினிஷ் பண்ணுறோமோ அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, லேஸாக வந்து தின் லைன்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி அப்படியே ரிலீஸ் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு மேலே ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாட் எண்ட் பண்ணுற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி எண்ட் பண்ணணும். ஓகே, திக் லைன்ஸ் போடணுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தின் லைன்ஸ் பேசிக் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு திக் லைன்ஸ் போடுறப்ப என்ன பண்ணணும்னா, அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த திக் லைன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் பிரேக்ஸ் வந்துடும். அந்த பிரேக்ஸ் வந்ததுன்னா நோ ப்ராப்ளம், சென்டரில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா லைன் வந்து நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ரேஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், எப்படி லைன்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டாட்ஸும் இம்பார்ட்டன்ஸ். டாட்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா டாட் வந்துடும். ஓகே, எவ்வளோ பெரிய டாட் வேணுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம டாட்டை வந்து மெஹந்தி போட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் கோனை வச்சு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அண்ட் லைன் கூட என்ன பண்ணணும்னா, இப்படி டச் பண்ணி போடாமல் கோனை கொஞ்சம் ரேஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஸ்ரில்ஸ். இப்போ நார்மலாக ஸ்ரில்ஸ் எப்படி போடுவாங்க சில பேர்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோ இல்லை சென்டரில் கர்வ் பண்ணியோ போடுவாங்க, தப்பு. இப்போ கீழேருந்து மேலே இந்த மாதிரி போடுறதும் தப்பு. ஃபஸ்ட்டு நாம் ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் எண்ட் ஆகுது இல்லையா, அந்த எண்ட் ஆகுறப்ப அதுக்குள்ளவே இன்னொரு சர்க்கிள் அப்படியே உள்ள சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி சென்டரில் வந்துடும். ஓகே, இதே மாதிரி பெரிய ஸ்ருல்லும் போடலாம், மீடியம் ஸ்ருல்லும். நீங்கள் சேம் டைப்பில் போட்டுட்டு சென்டரில் டாட் கொடுத்துருங்க. இது வந்து ஃபில்லிங்க் யூஸ் பண்ணுவோம். சின்ன ஸ்ருல் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சென்டரில் கர்வ் ஷேப்பில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் போடுறது ஃபில்லிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஹம்ஸ். ஹம்ஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஜஸ்ட் ரேண்டமாக போடாமல் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெஃபரன்ஸ் லைன் கீழே ஒரே அளவில் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணணும். இப்போ அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா லைன் வந்து திக் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த ப்ரெஷரை வந்து சேம் ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், திக் லைன்ஸ் திக் கர்வ்ஸ் வந்து ஹம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸ் மெஹந்தியில். ஸோ லைன்ஸை வந்து 20 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தின் லைன்ஸ் அண்ட் திக் லைன்ஸ், அதே மாதிரி டாட்ஸ், சின்ன சின்ன டாட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய டாட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 20 times. அடுத்தது ஸ்ரில்ஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ், அப்புறம் ஸ்மால் சைஸ் ஸ்ரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 20-20 each. அண்ட் அடுத்தது ஹம்ஸ். ஹம்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்து தின்னாக ஹம்ஸ் ஒரே அளவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரெண்டு லைன் கொடுத்துட்டு திக் ஹம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே 20-20 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், அடுத்தடுத்து நம்ம போடுற பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹென்னா கிளாஸ் 1ல என்னென்ன பார்த்தோன்னா, லைன்ஸ், டாட்ஸ், ஸ்ரில்ஸ் அண்ட் ஹம்ஸ் பார்த்தோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் புது வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.